ஹலோ, வெல்கம் டு ஃபுட் ஜங்ஷன். இதுக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, ஒரு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, அது நம்ம ஸ்டைல எப்படி செய்யலான்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் உரிச்சுதுங்க, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், ஹோல் கரம் மசாலா, பெப்பர் தூளுங்க, மஞ்சள் தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிதுங்க, மல்லித்தூள் கொஞ்சம் வச்சுருக்கோம், அரைவைக்கு தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா, முந்திரி, கொத்தமல்லி, புதினா, தயிர், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயிடுங்க. நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாங்க. இப்போ இந்த குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ஒரு ஆட்டுக்காலை நம்ம சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சியும் பூண்டும் சேர்ந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சமாக நம்ம இதில் கரம் மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறோம். முழு கரம் மசாலாவை தான் நம்ம சேர்க்க போகிறோங்க. எதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு வேக வைக்கிறோன்னா, இந்த ஆட்டுக்கால் வேக வைக்கிறப்போ ஒரு வாசம் வந்து நல்லபடியாக வருங்க. அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இதோட லேசாக கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நம்ம குக்கர் மூடியை போட்டுங்க, வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு நம்ம பாயாவுக்கு நம்ம அரைவையை செஞ்சுக்கலாங்க. பாருங்க, ஒரு 5 துண்டு சின்ன தேங்காய் பீஸ் போட்டிருக்கேன். அதோட ஒரு 10 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு இதோட ஒரு 6 மிளகாவை, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது எங்கள் வீட்டு தோட்டத்திலே வந்த காந்தாரி மிளகாய் எங்கக்கிட்ட இருக்குது, அதனால் இந்த மிளகாவை நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எந்த மிளகாய் கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்ல காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்தை கணக்கு பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த முந்திரி, தேங்காய், கசகசாலாம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பசும்பால் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. தண்ணிக்கு பதில் நீங்கள் பாலை ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்ல கலர் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் நான் பாலை சேர்த்து. இப்போ இது 10 நிமிஷம் வந்துருச்சுங்க, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் பற்ற வச்சு அனுப்ப. இப்போ நம்ம இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் செகண்ட் ஸ்டெப்புங்க. இதோட நம்ம ஆட்டுக்கால் பாயா தயாராகிடும். இப்போ நம்ம ஆயிலை சேர்த்துக்கலாம். அதிகமான ஆயில் நமக்கு தேவைப்படாதுங்க. ஆட்டுக்கால் நம்ம வேக வச்சதுலேயே நல்ல கொழுப்பு வெளியிட்டிருக்கோம், அதனால் ஓரளவுக்கு கம்மியாகவே நம்ம அந்த ஆயிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தாளிப்புக்கு பெருஞ்சீரகம், ஒரே துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொரு பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பேலி ஃபோன் எடுத்திருக்கேன், கல்பாசிந்தை எடுத்திருக்கேன், அனாசிப்பு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரம் மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதோட சின்ன வெங்காயம் ஒரு 20 பீஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் போடும்போது உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா ஒரு நல்ல ஃப்ளேவரில் எடுத்து கொடுங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பின்னாடி ஒரு சின்ன பீஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கட்டுங்க. நம்ம இது ஆட்டுக்கால் பாயாங்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் கலரில் எடுக்கணுங்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதனால் இந்த வெங்காயத்தை பாருங்கள், நிறைய நீங்கள் பொன்னிறமெல்லாம் வதக்க விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு பாதி பதத்துக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். இந்த காய் கிளாஸியாக வரும்போது நம்ம ஒரே ஒரு சின்ன பீஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட டேஸ்ட் வந்து நமக்கு இந்த ஆட்டுக்கால் பாயா ஃபைனல் டச்சில் ரொம்ப நல்லா தெரியுங்க. அதனால தான் இப்போ தக்காளி சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தக்காளி பிடிக்காதுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கிற அவசியத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க. நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்லை. பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கிறதுனால மல்லித்தூளும் சேர்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் போட்டு முடித்ததும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே ஒரு ஆட்டுக்கால் தாங்க எடுத்திருக்கோம். மொத்தமே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி அதில் பாதி சேர்த்துருக்கோங்க. மீதி பாதியை நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலாவோட சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்த உடனே அடுத்து நம்ம என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த தயிர் நல்லா மசாலாவோட சேர்த்து கரைஞ்சி வரட்டுங்க. இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் இந்த 10 விசில் வந்து இப்போ ப்ரெஷர் வந்துருச்சுங்க. வேக வச்சதை எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள் சதையெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்திருக்கு இந்த ஆட்டுக்கல்லை, நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கல்லை நம்ம வேக வைக்க முறப்ப ஊற்றின தண்ணியே இது கரெக்டாக இருக்கு. நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோங்க, அது இப்போ கரெக்டாக இருக்கு. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு, ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குங்க. இப்போ இதுக்கு பாதி அளவுக்கு உப்பு இருக்குங்க, நான் மீதி அளவு இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. இது உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு உடனே நம்ம அரைவே பாருங்க. இதை இதோட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுச்சுன்னா நமக்கு சுவையான ஆட்டுக்கால் பாயா தயார். நல்லா கொதிக்கிட்டோம், இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சுங்க. நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். அடுப்பு அணைச்சிக்கிட்டு என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துடலாங்க. அடுப்பு அணைச்சிட்டு ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம பெப்பரை சேர்த்துக்கலாங்க. பெப்பரை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நைஸாக வெட்டி வச்ச மல்லி புதினாவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமனை ஊற்றி இந்த பாயாவை நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பாயா ரெடி ஆகிட்டு வாங்க பிளேட்டிங்க்கு போகலாம்.